Hi friends, welcome to our trittingle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேக் தான் செய்ய போறோம் friends. நம்ம வந்து வீட்லயே வந்து கேக் வந்து சூப்பரா நம்ம வந்து prepare பண்ணலாம். அது நான் வந்து இன்னைக்கு வந்து ஹெல்தியான வீட் கேக் தான் செய்ய போறேன். இது வந்து நம்ம வந்து ஓவன்லயோ OTG அந்த மாதிரி எதுலயும் நம்ம பண்ண போறது இல்ல. நாம இன்னைக்கு வந்து கடாய் அந்த மாதிரி தான் பண்ண போறோம் friends. இன்னைக்கு அதை எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Let's go. நம்ம வந்து இந்த மாதிரி கடாய் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி குக்கர்ல வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடியில வந்து சால்ட் போட்டு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் ரெண்டுத்திலயும் பாருங்க. நம்ம இந்த மாதிரி சால்ட் எதுக்கு போடுறோம்னா அடியில வந்து இந்த பாத்திரம் வந்து தீயாம இருக்கிறதுக்காக. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்புல வைக்க போறோம். நம்ம தண்ணியும் வேணா ஊத்திக்கலாம். இது நம்ம எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை காமிக்கிறேன்னா இதை நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லயே வந்து ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். குக்கர்ல வந்து இந்த ரப்பர் இருக்கும்ல இந்த சைட்ல, அது வந்து நம்ம போடாம தான் க்ளோஸ் பண்ணணும். சரி, இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ கேக் மிக்ஸ் வந்து போய் ரெடி பண்ணலாம். நம்ம கேக் செய்ய தேவையான பொருள் வந்து 1/4 கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு எக் சேர்த்துக்கல. அப்புறம் 1/4 கப் வந்து கோல்ட் வீனர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இதுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்காது, அதனால கோல்ட் வீனர் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து 1 கப்பும். அப்புறம் வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் 1 கப் 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியா பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸ்ல வந்து கலக்கறதுக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் கலந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரே குட்டி குட்டியா இருக்கும்ல, நம்ம இதுல வந்து நான் ஃபுல்லா ஆயில் தடவி மேல வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பட்டர் ஷீட் வந்து அடியில போட்டு வச்சிருக்கேன். பட்டர் ஷீட் இல்லாதவங்க கொஞ்சம் கோதுமை மாவையே இப்படி சும்மா லைட்டா சலிச்சு இப்படி பண்ணி விட்டுடலாம். அப்ப வந்து கேக் வந்து அடியில கொஞ்சம் ஒட்டாம வரும். இப்ப நம்ம கேக் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு பேசன் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து ஆயில் ஊத்திடலாம். அடுத்து நாட்டு சக்கரையும் போட்டுடுறேன். இப்ப இத மூணையும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து ஃபுல்லா அடிச்சு வச்சிட்டேன். இப்ப நம்ம இதுலயே வந்து கோதுமையும் கலந்து அடிச்சிடலாம். இப்ப நான் இதுல வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் அப்புறம் இந்த நட்ஸும் நான் வந்து சேர்த்திடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படி எடுத்து இப்படி போட்டா நல்லா விழணும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இப்ப நம்ம இதை வந்து ட்ரேக்கு வந்து மாத்திடலாம். இப்ப பாருங்க, நம்ம இதுல வந்து மாத்தியாச்சு. நம்ம வந்து இதுல ஃபுல் ஃபுல்லா போடக்கூடாது, நம்ம ஒரு அரை அந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் வந்து புஃப் வரும். இப்ப நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ப்ரீஹீட் பண்ணது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் அடுப்புல. பாருங்க, நான் வச்சிட்டேன். இப்ப நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல ஒரு 35 to 40 minutes வந்து வைக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ரெடி ஆகலைனா 50 minutes வந்து ஆகும். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஃப்டர் 35 minutes பார்க்கலாம். இப்போ 35 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இன்னும் வேகலை. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து இதில் சின்ன சாதம் வச்சிருக்கேன், அதனால இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க, ஒட்டாம வந்திருக்கு. நம்மளோட கேக் வந்து வெந்துருச்சு.
இது வந்து நான் இன்னும் ஒரு 2 मिनिट्स மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ஒட்டிட்டு வந்தது இது நம்ம வந்து இன்னொரு 10 मिनिट्स கழிச்சு பார்க்கலாம் நான் இப்ப குக்கர்ல இருக்கது ஆஃப் பண்ணிட்டேன் फ्रेंड्स நாம இத வந்து வெளியில எடுத்து வச்சிரலாம் கொஞ்சம் சூடு ஆறன அப்புறம் நம்ம வந்து வேற ப்ளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கொஞ்சம் வந்து இது சூடு ஆறட்டும் நம்ம இன்னும் 10 मिनिट्स கழிச்சி நம்ம கடாயில வச்ச கேக் வந்து பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ வந்து இது வந்து 45 मिनिट्स ஆச்சு இந்த டீன் வந்து நம்ம இத வந்து பார்க்கலாம் பாருங்க ஒட்டவே இல்ல இதுவும் வந்துருச்சு இந்த இதுல வந்து நான் 45 मिनिट्स வச்சிருந்தேன் அப்புறம் குக்கர்ல வச்சது வந்து சின்னஸ் அது வந்து 35 मिनिट्सல வந்து அது ரெடி ஆயிடுச்சு சரி நம்ம இப்ப வந்து இதையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்து வச்சிரலாம் நல்லா ஆறன அப்புறம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் फ्रेंड्स முன்னாடியே சூடா இருக்கும்போதே பண்ண கூடாது இப்ப இந்த ரெண்டுமே வந்து நல்லா ஆறட்டும் ஆறனோனே நம்ம வந்து ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு फ्रेंड्स நம்ம ப்ளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்களே அப்படியே ஒட்டாம வந்திருக்கு சூப்பரா இதையும் நம்ம இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம கேக் பாருங்க செம்மயா வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு फ्रेंड्स இந்த பேட்டர் வந்து நல்லா திக்கா இருக்கணும் அப்பதான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க நீங்களே பாருங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியுது இல்ல நல்ல சாஃப்ட்னஸ் நல்ல சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஹெல்தியான கேக் வந்து நம்ம வீட்லயே வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்கலாம் குழந்தைகள் எல்லாம் இருந்ததனா கேக்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்த மாதிரி வெரைட்டியா நம்ம ஹெல்தியா வீட்லயே பிரப்பயர் பண்ணி கொடுத்தனா அவங்க கண்டிப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்க இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணவங்க பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் Thank you